எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. அனைவருக்கும் வணக்கம், நான் நந்தினி. ஒடிசாவில் இருக்கிற புகழ்பெற்ற பூரி ஜெகநாதர் கோவிலோட பொக்கிஷ அறையான ரத்னாபந்தர் 46 ஆண்டுகளுக்கு பிறகு நேற்று திறக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில தான் அந்த அறைக்கு உள்ள இருக்கக்கூடிய தங்கம், வைரம், நகைகள் மற்றும் வெள்ளி பொருட்கள் பற்றின முக்கிய விவரங்கள் எல்லாம் வெளியாகிட்டு இருக்கு. அது பற்றி தான் நம்ம இப்போ விரிவா பார்க்க போறோம். ஒடிசாவில் சமீபத்தில் சட்டசபை தேர்தல் வந்து நடந்து முடிஞ்சது. இந்த தேர்தலில் பாஜக வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றினாங்க. இதன் மூலமாக பிஜு ஜனதா தள் கட்சியோட நவீன் பட்நாயக்கோட 24 ஆண்டுகால் ஆட்சி வந்து முடிவுக்கு வந்துருச்சு. இதனை அடுத்து புதிய முதல்வராக பாஜகவோட மோகன் சரண் மஜ்கி பதவியேற்று செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. ஒடிசா மாநிலம் பூரி கடற்கரை பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய வைணவ தலம் தான் பூரி ஜெகநாதர் ஆலயம். 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா பல்வேறு காலகட்டங்களில் அங்கு ஆட்சி செய்த மன்னர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா விலை மதிப்பு மிக்க ஆபரணங்களை வந்து காணிக்கையாக கொடுத்தாங்களாம். அப்போது தங்கம், வைரம், வைடூரியம்னு விலை மதிப்பு இல்லாத அந்த நகைகளை காணிக்கையாக கொடுத்துருக்காங்க. அந்த நகைகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா அந்த ஜெகநாதர் கோவிலோட பொக்கிஷ அறைக்குள்ள குவிச்சு வைக்கப்பட்டு இருக்கிறதா தகவல்கள் வந்து வெளியாகிட்டு இருந்தது. இந்த கோவிலோட அந்த பொக்கிஷ அறை தான் வந்து ரத்னாபந்தர். அந்த அறையில தான் ஆட்சி செய்த மன்னர்கள் கொடுத்த விலை மதிப்பு மிக்க ஆபரணங்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. கோவிலோட தரைப்பகுதிக்கு கீழே சுரங்க அறை ஏற்படுத்தி அதுக்குள்ளதான் நகைகளை எல்லாம் வந்து வச்சிருக்காங்களாம். பொக்கிஷ அறை பார்த்தீங்கன்னா 2 பெரிய அறைகளாக பிரிக்கப்பட்டு உள்பகுதியில் இருக்கக்கூடிய அறையில விலை மதிப்பு மிக்க நகைகள் எல்லாம் இருக்கிறதாகவும், வெளிப்பகுதியில வந்து ஒவ்வொரு நாளும் கடவுளுக்கு அளிக்கப்படக்கூடிய அந்த நகைகள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இந்த நிலையில தான் ஒடிசா தேர்தலில் இந்த கோவில் விவகாரம் தான் பெரிய பேசுபொருளாகவே மாறுது. அதாவது நவீன் பட்நாயக்கோட அரசியல் வாரிசா தமிழகத்தை சேர்ந்த மாஜி IAS அதிகாரி VK பாண்டியன் இருந்தாரு. இதை பாஜக வந்து விமர்சனம் பண்ணாங்க. பிஜு ஜனதா தளம் மீண்டும் வெற்றி பெற்றாங்கன்னா ஒடிசா பூரி ஜெகநாதர் கோவிலோட அந்த பொக்கிஷ அறையோட சாவி தமிழர் கைக்கு செல்லும் அப்படின்ட்டு பிரதமர் மோடி உள்பட பாஜக தலைவர்கள் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. இது பெரிய அளவில் அங்கே வந்து பேசப்பட்டுக்கிட்டு இருந்தது. அதே மாதிரி பிரதமர் மோடி தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன சொல்லியிருப்பாருன்னா ஒடிசாவில் பாஜக ஆட்சிக்கு வந்தாங்கன்னா பூரி ஜெகநாதர் கோவிலோட அந்த பொக்கிஷ அறை திறக்கப்பட்டு நகைகள் எல்லாம் சரிபார்க்கப்பட்டு அதனுடைய விபரம் டிஜிட்டல் மயமாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதன்படி தற்போது ஒடிசா சட்டசபை தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நிலையில் பூரி ஜெகநாதர் கோவிலோட அந்த பொக்கிஷாரையான ரத்னாபந்தர் நேற்று வந்து திறக்கப்பட்டிருக்கு. இதற்கு முன்பு 1978 தான் அந்த அறை வந்து திறக்கப்பட்ட நிலையில தற்போது 46 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த அறை வந்து திறக்கப்பட்டிருக்கு. இதற்காக மாநில அரசு சார்பில் 11 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டது. ஒடிசா உயர்நீதிமன்ற நீதிபதி விஸ்வநாத் ராத், ஜெகநாதர் கோவிலோட நிர்வாக தலைமை நிர்வாகி அரவிந்தா பதி, ASI கண்காணிப்பாளர் கடநாயக், அதுபோக பூரியோட பட்டத்து மன்னர் கஜபதி மகாராஜாவோட பிரதிநிதி உள்பட 11 பேர் அந்த குழுவில் வந்து இடம்பெற்றிருந்தாங்க. இந்த குழுவினர் முன்னிலையில தான் நேற்று அந்த பொக்கிஷ அறையான ரத்னாபந்தர் திறக்கப்பட்டிருக்கு. அதற்கப்புறமா பொக்கிஷ அறையிலிருந்து நகை, ஆபரணங்கள் இருந்த அந்த பெட்டிகள் பலத்த பாதுகாப்போடு வெளியே எடுத்துட்டு வரப்பட்டிருக்கு. இந்த நிலையில தான் அந்த பொக்கிஷ அறையில இருக்கக்கூடிய தங்கம், வைரம், நகைகள், அந்த வெள்ளி பொருட்கள் பற்றின முக்கிய தகவல் வந்து வெளியாகி இருக்கு. அதாவது இது தொடர்பா ஒடிசா மாநில பத்திரிகைகள்ல செய்திகள் வந்து வெளியாகிட்டு இருக்கு. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ஒடிசா மன்னராக இருந்த அனங்க பீமதேவ் கோவிலுக்கு நகைகள் தயாரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக 2.5 லட்சம் மதாஸ் தங்கத்தை நன்கொடையா கொடுத்திருந்திருக்காரு. இது அந்த அறையில தான் வைக்கப்பட்டிருந்திருக்கு. அங்கு மொத்தம் 2 அறைகள் இருக்கு. பிதாரா பாந்தர், அது பாத்தீங்கன்னா உள் கருவூல அறை. அது போக பஹாரா பாந்தர், இது வெளிப்புறத்துல இருக்கக்கூடிய கருவூலம். இதுல அந்த வெளிப்புறத்துல இருக்கிற கருவூல அறையில தலா 120 தோலாஸ் எடை இருக்கக்கூடிய 3 தங்க நெக்லஸ் வந்து இருக்கான். அதுபோக உள் கருவூல அறையில 74 தங்க ஆபரணங்கள் இருக்கு. ஒவ்வொன்றும் தலா 100 தோலாஸ்க்கு மேலான எடை கொண்டது. இந்த இடத்துல தோலாஸ் அதாவது 1 தோலா அப்படிங்கிறது 11.34 கிராம் எடை இருக்கக்கூடிய தங்கம். ஆக அந்த அறைகளில் தான் தங்கம், வைரம், பவளம், முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கக்கூடிய தட்டுகள், நகைகள் எல்லாமே இடம்பெற்றிருக்கான்.
அது போக 140க்கும் மேற்பட்ட வெள்ளி நகைகளும் அங்கு வைக்கப்பட்டிருக்கு. அதன்படி பார்த்தோம்னா அந்த பொக்கிஷ அறையில 128 கிலோ தங்கம், 221 கிலோ வெள்ளி பொருட்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. கடந்த 1978 அந்த அறை வந்து திறக்கப்பட்டு நகைகள் எல்லாம் சரிபார்க்கப்பட்டிருக்கு. அப்போது நகைகளை எண்ணி மதிப்பீடு பண்ணி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 70 நாட்கள் ஆனதா சொல்லப்படுது. இந்த நிலையில தான் இந்த முறை நகைகளை விரைவாக மதிப்பீடு செய்து எதிர்கால குறிப்புக்காக ஆபரணங்கள் தொடர்பா ஒரு டிஜிட்டல் பட்டியலை வந்து உருவாக்குறதுக்கு அந்த மாநில பாஜக அரசு வந்து திட்டமிட்டு இருக்காங்க. மேலும் நகை மதிப்பீடு பண்ணி பார்த்தீங்கன்னா அனைத்தும் வீடியோ ரெக்கார்ட் வந்து செய்யப்பட இருக்கு அப்படிங்கிறது நம்ம இங்கு குறிப்பிட்டு சொல்லணும். மொத்தத்துல அங்க இருக்கக்கூடிய அந்த அறைகள் குறித்த மர்மங்கள் பார்த்தீங்கன்னா இன்னுமே நீடிச்சுட்டு தான் இருக்கு. கடைசியாக 1978 தான் அந்த அறை திறக்கப்பட்டது. அப்போது அதுக்கு பக்கத்துல இருந்து பார்த்தவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நகைகள் அனைத்துமே ஒரு துணியில சுத்தி மரப்பெட்டியில வந்து வைக்கப்பட்டிருந்ததா சொல்லியிருந்தாரு. தரைக்கு கீழையும் கடல் பகுதியை ஒட்டியும் தான் அந்த அறைகள் வந்து இருந்திருக்கு. எனவே அந்த பொக்கிஷ அறை குறித்து ஆராய்ச்சி செய்யறதுக்காக 1984 ஒரு குழு வந்து அமைக்கப்பட்டது. அந்த தொல்லியல் குழு தான் அங்கு ஆய்வுகளை மேற்கொள்வதற்காக போனாங்க. ஆனா அந்த பொக்கிஷ அறையோட நிலைமை அப்போ வந்து ரொம்பவே மோசமா இருந்ததாகவும் பாம்புகள் உள்ளிட்ட உயிரினங்கள் எல்லாம் அதுக்குள்ள இருந்ததா சொல்லிட்டு திரும்பி வந்துட்டாங்க. இந்த நிலையில தான் 2018 பொக்கிஷ அறையோட சாவி காணாம போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு ஷாக் தகவலும் வந்து வெளியாச்சு. இது பற்றி விசாரணையும் நடந்தது. ஆனா விசாரணையோட விவரங்களை எதையுமே அரசு வந்து வெளியிடல. இந்த நிலையில தான் தற்போது 46 ஆண்டுகளுக்கு அப்புறமா அந்த பொக்கிஷ அறை திறக்கப்பட்டிருக்கு. பொக்கிஷ அறையில் இருக்கக்கூடிய நகைகளை மதிப்பீடு செய்யக்கூடிய பணியும் தொடங்கப்பட்டிருக்கு. மதிப்பீட்டு பணிகள் எல்லாமே முடியறதுக்கு சுமார் 70 நாட்கள் வரைக்கும் ஆகலாம் அப்படின்னுட்டு அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல், தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி.